இந்த மூணு பேருக்கும் சோனியா ராகுல் பிரியங்கா இந்த மூணு பேருக்குமே காங்கிரஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதி இருக்கிற கோபம் இன்னும் மறையவே இல்லை இந்த த்ரீ செவன்டி நீக்கினது தப்புன்னு சொன்ன காங்கிரஸ் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை நீங்க கொடுக்கணும் கொடுப்பீங்களா கொடுப்போம்னு கத்துறாங்க ஜெயலலிதா ஒரு தடவை சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தொலைவில் எதிரிகளே காணும்னு சொன்ன மாதிரி பொத்தையால சொல்லட்டி அடிக்கிறார் மோடி காங்கிரஸ் அங்கே கிட்டத்தட்ட காணாமே போயிடுச்சு இந்த தேசிய உணர்வு தேச பாதுகாப்பு இந்துத்துவா இதையெல்லாம் சொல்லி இனியுமேலும் மக்களை தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இனியும் மக்கள் அதை நம்ப தயாரா இல்ல காங்கிரஸ் இல்லாத இந்தியான்ற சொல்ற வாதமே ஜனநாயகத்துக்கு விரோதமான வாதம் சர்வாதிகார வாதம் அது சவுதாலா குடும்பத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஆட்சியில் நீங்களே இருங்க நம்மளுடைய நோக்கம் பிஜேபி இருந்தா இன்னைக்கு எழுபத்தஞ்சா மிஷன் செவன்டி பிஜேபி வச்ச கோஷத்தை அந்த கோஷத்தை வைக்காம எழுபத்தஞ்சு நேரம் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்க முடியும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசியவாத காங்கிரசின் சார்பாக சத்தாரா தொகுதியில் போட்டிட்ட எம்பி பவார் மேல சார் குற்றச்சாட்டு சொல்லிட்டு பிஜேபி போய் சேர்றாரு அஞ்சு மாசத்தில் அந்த தொகுதி ஒரு இடைத்தேர்தல் சந்திக்குது சார் என்ன சார் அக்கிரம அது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எங்க போயிருந்தார் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார் நான் எங்க வேணாலும் இருப்பேன் ஆட்சிக்கு வந்து சிபிஐ வேலை செஞ்சு ஆகணும் தினம் இருக்கிற ஒரு ஓட்டுனால அந்த ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு வேணும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும்னா இது நாடு எங்க போகுது நீங்க எதை நோக்கி போறீங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா அது வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நாம் காணவிருக்கக்கூடிய நிகழ்ச்சி எஸ்பி லக்ஷ்மன் பார்வையில் இன்றைய நமது எஸ்பி லக்ஷ்மன் பார்வையில் நிகழ்ச்சியில் நடந்து முடிந்த ஹரியானா மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றியும் கலந்தாசி ஆசைக்கு உள்ளோம் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திய அளவில் ஒரு பெரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்த தேர்தல்னு சொல்லலாம் ஒன்று மகாராஷ்டிரா இன்னொன்று ஹரியானா ரொம்ப அதிகமான சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்துச்சு அதில் நூற்றி ஐந்து வந்து பிஜேபி ஐம்பத்தி ஆறு சிவசேனா ஸோ கூட்டணியில் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்க போகிறதா நமக்கு அதிகாரப்பூர்வமாக விஷயங்கள் வெளியில் வருது எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே வாங்கினது பிஜேபி குறையவே வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் அபரிமிதமான வரலாற்றில் இதுவரைக்கும் பெறாத வெற்றியை முன்னூற்றி மூணு இடங்களில் ஜெயிச்சு பிஜேபி ஆட்சி அமைச்ச பிறகு இரண்டாம் முறையாக அவர்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு மிருகபலத்தோடு அசுர பலத்தோடு தேர்தலை எதிர்கொள்கிறது ஒரு பக்கம் அதே நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற படுதோல்வியை தொடர்ந்து தலைவர் பதவியை ராகுல் ராஜினாமா செய்த பிறகு புதிய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்க முடியல இடைக்கால தலைவராக தான் சோனியாவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் கட்சி மிக பலவீனமான இருக்கிற சூழலாக இந்த தேர்தல் நடக்குது ஆனாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்ன மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதில் எதிர்கட்சிகள் பலவற்றுக்கு உடன்பாடு இல்லை அதை தங்களுடைய சாதனையாவே பிஜேபி முன்னிறுத்திக்கிட்டு இருக்கு இந்த சூழலில் பிஜேபி செஞ்ச விஷயங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் தர்றாங்களான்ற ஒரு கேள்வி அவங்க முன் வைப்பாங்க இல்லை மக்கள் வந்து நாங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் தவறாக பயன்படுத்திட்டீங்கன்னு நீங்கள் புரூ பண்ண வேண்டிய நேரம் இதுன்னு காங்கிரஸ் வந்து சொல்ல வேண்டிய களமாகவும் இது இருக்கிற போது மோடி தனக்கு இருக்கிற நிர்பந்தங்களை தனக்கு இருக்கிற அந்த கட்டாயத்தை தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கணும் இந்த கிடைச்சப் இமேஜை தொடர்ந்து கொண்டு போகணுங்கிறதுல மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் கட்கரி போன்ற அந்த டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பேரணிகள் பொதுக்கூட்டங்களில் பேசினாங்க இரண்டு ஸ்டேட்லையும் ஹரியானாலையும் மகாராஷ்ட்ராலேயும் ராகுல் ஏழு தான் பேசினார் அதில் ஆறு தான் அவர் பேசுறதா இருந்தது ஒன்று சோனியா காந்தி வரதா இருந்து வர முடியல வர முடியாததை நான் அலட்சியம்னா மெத்தணும்னோ சொல்ல மாட்டேன் அவருடைய உடல்நிலை இடம் கொடுக்கல ஓகே அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் சோனியாவுடைய இடத்த பிரியங்கா காந்தி ஃபீல் பண்ணியிருக்கணும் பிரச்சாரம் பண்ணுற அந்த விஷயத்துல அவரும் பிரச்சார காலத்துக்கே வரலை என்னன்னா இந்த மூணு பேருக்கும் சோனியா ராகுல் பிரியங்கா இந்த மூணு பேருக்குமே காங்கிரஸோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது இருக்கிற கோபம் இன்னும் மறையவே இல்லை ஏன்னா காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தேர்தலுக்கு பிறகு நடந்த காரிய கமிட்டி கூட்டத்துல காரசாரமான விவாதம் நடந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் கண்ணீர் விட்டு அழும் அளவுக்கு அவர் மீதும் குற்றச்சாட்டு வந்தது காரசாரமான விவாதம் நடந்தது அப்போ பிரியங்கா காந்தி வச்ச ஒரு வாதம் தான் எங்க அண்ணனுக்கு எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பிரியங்கா காந்தி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சா இரண்டாம் கட்ட மூத்த தலைவர்களை பார்த்து யாருமே வாய் திறக்கல இல்லை தனக்கும் பங்கு இருக்கோ தங்களை தான் சொல்றாங்கன்னு நினச்சா இங்கே இருக்கிற ஒரு தலைவர் கண்ணீர் விட்டு அழுதார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கோபம் பிரியங்காவுக்கு இன்னும் தான் அவரும் பிரச்சார காலத்துக்கு வரல ஸோ காங்கிரஸ் இப்படி தன்னைத்தானே வந்து கிட்டத்தட்ட விலைக்கு கட்டி வச்சுட்டாங்க என்ன வேணாலும் முடிவு வந்துட்டு போடணும்னு ஒரு அசால்ட்டாக இருந்த சூழ்நிலை இந்த தேர்தல் நடக்குது பிரதமர் அதை நல்லா பயன்படுத்திக்கிறார் எந்த பட்டம் அழுத்தினாலும் தாமரைக்கு தான் ஓட்டு விழும் அப்படின்னு ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை போட்டியிடுகிற கேண்டிடேட் சொல்கிற போதே அதை தேர்தல் ஆணையம் சும்மா ஒரு அதிகாரி அனுப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சு தேர்தல் அதே தொழில் சேர்த்து நடத்திட்டாங்க எல்லாமே பலம் அவர்கள் பக்கம் இருந்தும் கூட மோடி பிரச்சார காலத்துக்கு வரார் அவர் வழக்கம் போல் பிஜேபிக்கே ஒரு ஸ்டைலில் அந்த தேசியவாதம் தேச பாதுகாப்பு இந்துத்துவா இதெல்லாம் முன்னடி வைக்கிறார் ஹரியானா வந்து இராணுவ வீரர்கள் குடும்பமும் முன்னாள் இராணுவத்தினர் குடும்பமும் மிக கணிசமாக மற்ற மாநிலங்களை ஹரியானால தான் ரொம்ப அதிகம் அதிகம் அங்கே வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கிய போர் விமானங்கள்லாம் ஷெட்டில் கிடஞ்சிச்சு நாங்கள் இப்போ அதை ஓட்டுறோம் பயன்பாட்டில் இருக்குது குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் காங்கிரஸ் வாங்கி கொடுக்கல நாம வாங்கி கொடுத்து வீரர்கள் உயிரை காப்பாத்துறோம் இந்தியாவினுடைய பங்கீட்டின்படி கிடைக்க வேண்டிய நீரை இனிமேல் பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் பாகிஸ்தானை உள்ள கொண்டு வரார் தீவிரவாதிகளையும் ஆயுதங்களையும் இதுவரைக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தால் பாகிஸ்தான் எங்களுடைய அந்த திறமையினால தடுத்துட்டதுனால இப்போ போதைப்பூர்ல உள்ள அனுப்புது நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்குது பக்கத்து நாடு நமக்கு அவ்வளவு ஆபத்தா இருக்கு அப்படின்னு ஹரியானாலையும் பேசுறார் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பயங்கரவாதத்தால் பல பாதிக்கப்பட்ட மாநிலம் கவனிச்சுக்கிட்டே வரணும் நீங்க அதை இடம் பார்த்து தான் அடிக்கிறார் மோடி மிக மிக பிரம்மாண்டமான ஒரு பலனை அவங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் கொண்டாந்து முன்வைக்கிறார் கரெக்டாக வச்சார் ஹரியானாவில் ரேவாரின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுகிறார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் நீக்கணும் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு மக்கள்லாம் ஆதரிக்கிறோம் ஆமாம் ஆதரவு இருக்காது ஆமாம் ஆமான்னு கத்துறாங்க நான் எடுத்த அந்த முடிவு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா இருக்குது கத்துறாங்க பத்தாயிரம் பேர் உட்காந்தா அதில் ஒன்பதாயிரம் பேர் பிஜேபிக்கு அந்தால் ஆனாலும் பொதுமக்களில் அந்த பிஜேபி ஒரு அங்கங்கிறதுனால அந்த அந்த ஒரு இதை எடுத்துக்கிறார் மூணாவது பாயிண்ட்டு இந்த த்ரீ செவன்டி நீக்கினது தப்புன்னு சொன்ன காங்கிரஸ் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை நீங்கள் கொடுக்கணும் கொடுப்பீங்களா கொடுப்போன்னு கத்துறாங்க அப்போது ஜெயலலிதா ஒரு தடவை சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தொலைவில் எதிரிகளே காணும்னு சொன்ன மாதிரி ஒத்தையால சொல்லட்டி அடிக்கிறார் மோடி காங்கிரஸ் அங்கே கிட்டத்தட்ட காணாமே போயிடுச்சு உட்கட்சி பூசல் அங்கே அவ்வளோ அதிகம் மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணும்போது ஹரியானாவில் அவ்வளோ அதிகம் இவ்வளவு பிரச்சாரத்தையும் பண்ணுறாங்க அதே மகாராஷ்டிராவில் போய் பார்த்தா ரெண்டு கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகள் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஷதம் பார்த்து ஜெயிலில் வச்சுட்டிங்க அங்கே இருந்தால் ராஜசபா தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் முக்கிய தலைவரான பிரபுல் பட்டேலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட வழக்குக்கு இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பித்து இடி சிபிஐன்னு வரிசையாக கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க அரசியலமைப்பு சட்டப்படி தன்னாட்சியாக எங்க வேண்டிய அமைப்புகளை இப்ப தேர்தலுக்காக நீங்க பிரபுல் பட்டேல் தப்பு பண்ணா ரெண்டு வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க தேசியவாத காங்கிரசின் மீது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறீங்க மும்பை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரவாதியின் மனைவியோடு பிரஃபுல் பட்டேல் ஒரு சிவில் அதாவது ஒரு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் போடுறாரு ஒரு ஒரு ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒன்று போடுறார் சட்டப்படி தப்புன்னு வச்சுக்குவோம் ஒப்பந்தம் போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மூணு வருஷம் ஆகுது ஏன் பிரபுல் பட்டேல் பத்தி இந்த வார்த்தை வெளியிலே வரல தேர்தல் வரும்போது அந்த விஷயத்தை கொண்டாந்து ஏன் வெளியே விடுறீங்க அப்போ அமலாக்கத்துறையின் விசாரணையில் இருக்கிறத அமித்ஷா சொன்னதை வச்சு நான் சொல்றேன் அமலாக்கத்துறையின் கையில் கிடைத்த ஒரு ஆவணத்தை நீங்க தேர்தலுக்காக பயன்படுத்துறீங்க எவ்வளவும் பண்றீங்கல்ல மோடி சொன்னது எல்லாமே நிஜம்தான் அவர்கள் பாசியில் அவங்க சாதிச்சா காட்டினாங்க த்ரீ செவன்டி எடுத்து தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் அதை செயல்படுத்தின விதம் தான் தப்பு நீங்க த்ரீ செவன்டி நீக்கிறேன்னு உங்களுடைய கொள்கையிலேயே வச்சிருக்கீங்க மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசம் மாற்றுவீங்கன்னு எங்கேயாவது இருக்கா எதுக்கு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மாற்றுனீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ தங்களுடைய சாதனைன்னு முன் வச்சது பார்த்தா முன்பு பெற்ற வெற்றியை ஆட்சியை தக்க வச்சுக்கிற நிர்பந்தம் பிஜேபிக்கு இருந்தது முன்பு பெற்ற வெற்றியை விட அதிகமாக பெற்றுக்கணும் குறைஞ்சபட்சம் அதை விட குறைவான இடங்கள் வராமல் பார்த்துக்கணும் ஆனால் இந்த தேசிய உணர்வு தேச பாதுகாப்பு இந்துத்துவா இதையெல்லாம் சொல்லி இனிமேலும் மக்களை தொடர்ந்து ஏமாற்ற முடியாது அல்லது இனியும் மக்கள் அதை நம்ப தயாரா இல்ல அதை தாண்டி மக்கள் சுயமா சிந்திக்க தான் தேர்தல் முடிவுகள் காமிச்சிருக்கு ஹரியானால அறுபது ஏத்துக்கல சார் மோடி கேட்டாரே உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கான்னு கேட்டார் கூட்டத்தில் ஆமான்னு சொன்னா ஓட்டுப்பதி மூலமாக தங்களுடைய உணர்வுகளை சொன்னாங்க அறுபது உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் எடுத்த முடிவு தவறுன்னு தான் சொல்றான் மோடி கேட்ட கேள்விக்காக நான் அதை சொல்றேன் ஆட்சி அமைக்க போறது அவங்கதான் எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்துவாங்க இப்பயே சுயேட்சை தூக்கிட்டு போயிட்டாங்க ஜனநாயகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை நிஜமாக பிஜேபி நான் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார தயார்னு சொல்லணும் சொல்ல மாட்டார் ஏன்னா அது பிரதமருடைய இமேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கலாம் தனிப்பெருங்கட்சியாக வர்ற இடத்துல கூட நீங்கள் ஆட்சி அமைக்க அனுமதிச்சிருக்கீங்களா தேர்தலுக்கு பிந்த ஒரு கூட்டணி அமைச்சு எங்கள் கூட்டணிக்கு பலம் தான் சொல்லி கோவாலெல்லாம் ஆட்சி அமைச்சிங்க போய் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக மோடி சொன்ன எதுவுமே எடுபடலை பிஜேபிக்கு மிகப்பெரிய அப்படின்னு தான் இது சொல்லணும் அவருடைய வியூகங்கள் வெற்றி பெறலை அமித்ஷாவுக்கு ஒரு ராஜஸ்தான்லேயும் தோல்வியை செஞ்சாங்க சார் மத்திய பிரதேசத்திலே தோல்வி செஞ்சாங்க அங்கெல்லாம் எல்லாம் ஒன்று கிட்ட வந்துட்டாங்க அஞ்சு இடம் பத்து இடம் தான் டிஃப்ரெண்ட்ஸு ஹரியாணாவில் கிடச்ச தோல்வி அப்படி அல்ல ஜாட் சமூகமெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சொல்லலாம் ஆமாம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சொல்கிற தேச பாதுகாப்பை விட நீங்கள் சொல்கிற இந்துத்துவாவை விட நீங்கள் சொல்கிற தேசபக்தியை விட எங்களுக்கு சமூகப்பார் தான் முக்கியம்னு மக்கள் வேற பார்வை பார்க்குற மக்களும் தயாராக இருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறாங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் அது வந்து கண்காணிக்கலை இன்னொன்று காங்கிரஸ் முக்து பாரத்னு எப்பையெல்லாம் பிஜேபி சொல்லுதோ மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க சார் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்ற சொல்ற வாதமே ஜனநாயகத்துக்கு விரோதமான வாதம் சர்வாதிகார வாதம் அது இந்த பிரச்சாரத்தை நான் சொன்னேன் காங்கிரஸே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தவன் மக்கள் காங்கிரஸை கைவிடலை அவர்களே அதிர்ச்சி ஆகிற மாதிரி கரியானால கிட்டத்தட்ட பிஜேபி கிணையான வெற்றி அவங்க பெற்று முப்பத்தி ஒரு இடம் அவர்களே எதிர்பார்க்கல கடந்த தேர்தலோட மகாராஷ்டிராவில் அதிக இடம் ஜெயிச்சிருக்காங்க சார் நீங்க தனியாக போட்டிட்டு தனியா நூற்றி இரநூத்தி முப்பது இடங்களில் போட்டியிட்ட பிஜேபி மகாராஷ்டிராவில் கடந்த இடங்களில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ சிவசேனாங்கிற மிகபலமான கட்சியோட கூட்டணி அமைச்சு வாங்கியிருக்கிற தொகுதி நூற்றி அஞ்சு நூற்றி ஐந்து தான் போட்டியிட்ட இடங்கள் குறைவா இருக்கலாம் நீங்கள் இந்த நூற்றி இருபத்தி ரொம்ப கூடலை சார் உங்களுக்கு இன்னொரு கட்சி சேருது ஏன் குறைஞ்சது மோடியும் அமித்ஷாவும் ஒட்டுமொத்த பிஜேபியும் யோசிக்க வேண்டிய தருணம் நாட்டினுடைய நலனுக்காக நீங்க முதல்ல உட்காந்து யோசிச்சு பாருங்க நாம் சொல்கிற எல்லா நேரமும் நாம் சொல்கிறது மட்டுமே விஷயம் இல்லை இங்கே வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார நெருக்கடி பொருளாதாரம் ஜிடிபி அதெல்லாம் காமன் மேனுக்கு புரியாது நீங்கள் என்ன டேட்டா கொண்டாந்து கொடுத்தா அவனுக்கு அவனுக்கு கையில் காசு புழங்க மாட்டேது அந்த பாமரத்தனமான ஒற்றை வரியில் இருக்கிற உண்மையை பிஜேபியும் பிரதமரும் நிதியமைச்சரும் பிஜேபியோட முக்கியத்துவங்களும் புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி செய்தியை தான் ஹரியானாவும் மகாராஷ்டிரா சொல்லியிருக்கு இந்த இரண்டுலேயுமே ஒரு ஆட்சி அமைத்தால் கூட மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை மக்கள் சொல்ல வந்த அந்த ஒற்றை வரி பாடத்தை பிஜேபி உட்காந்து யோசிக்க வேண்டிய நேரம் அதை நல்லபடியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லது பிஜேபிக்கும் நல்லது சார் குறிப்பா இந்த ஹரியானாவில் வரும்போது நம்ம வந்து துஷன் சௌத்தாலா ஜேஜேபி அவர் வந்து ஜனநாயக ஜனதா கட்சி வச்சிருக்காரு பத்திரங்களை வெற்றி பெற்றுக்கிறார் இப்போ இவர்தான் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக ஆகிறார் இவர் இல்லைன்னா தொங்கு சட்டசபை தான் அமைங்கிற நேரத்தில் இருக்கு இவருடைய இந்த வாக்கு எண்ணிக்கை இவருடைய இந்த அதிகார பலத்தை செல்வாக்கு எப்படி பாக்குறீங்க அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஹரியானா மாநிலம் தோன்றது பஞ்சாப்ல இருந்து பிரித்து அந்த மாநிலத்தை உருவாக்குறாங்க உருவான நாள் முதல்ல அந்த மாநிலத்துடன் முதலமைச்சராக இருந்தவங்க ஜாட் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்துகிட்டே வந்துட்டுருக்காங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக இருந்துகிட்டு வராங்க அங்கே ஒரு ஆளுமை மிக்க சமூகம் அது முதல் முறையாக மனோகர்லால் கட்டார் ஜாட் சமுதாயம் அல்லாத ஒரு சமூகத்திலிருந்து முதலமைச்சராகிறார் கடந்த தேர்தலில் முதலமைச்சராகிட்டார் முதல் முறையாக ஆட்சியை பிஜேபி அது ஜாட் சமூகத்தினர் ரசிக்கலை நாம பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாம செல்வாக்க இருக்கிறோம் இன்னொருத்தர் வந்து உட்காரங்கிற அந்த உணர்வு இருக்குத சாதாரண தென்கோடியில் இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களே பேசுறோம்னா காங்கிரஸ்க்கு அது புரியாத தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் செய்ய தவறின விஷயம் என்னன்னா அந்த ஜாட் சமூகத்தை ஒருங்கிணைச்சு சௌதாலா குடும்பம் தான் ரெண்டு மூணு பிரிவாக இருந்தால் கூட அதில் முக்கியமான பிரிவுதான் நீங்க அந்த ஜேபிபி ஜேஜேபி அவர்கள் தேர்தலுக்கு முன்பே ஒரு கூட்டணி அமைச்சு சேர்ந்து போட்டிட்டு இவர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து காங்கிரசுக்கு எது சார் இலக்கா இருக்க முடியும் பிஜேபியோடய வெற்றி தடுக்கிறது மட்டும்தான் காங்கிரஸ் கிழக்காரணும் நீங்கள் கால் மேலே கால் போட்டு அண்ணன் பாஷையில் நீங்கள் உத்தரவு போட்ட காலெல்லாம் மலையேறிடுச்சு அல்லது இப்போ இல்லை அந்த அந்த நிலை அது வர்ற வரைக்கும் நீங்கள் தான் பணிஞ்சு போகணும் அந்த சவுதாலா குடும்பத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஆட்சியில் நீங்களே இருங்க நம்மளுடைய நோக்கம் பிஜேபி வரவர்கள் சொல்லியிருந்தால் இன்றைக்கி எழுபத்தஞ்சு இடம் மிஷன் செவன்ட்டி ஃபைவ்னு பிஜேபி வச்ச கோஷத்தை அந்த கோஷத்தை வைக்காமல் எழுபத்தஞ்சு நேரம் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்க முடியும் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க குடும்பம் தான் பெற நான் கேட்கறேன் இப்ப இல்ல இனிமேல் சார் தேர்தல் முடிஞ்சு போச்சு பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஜேபிபில இருந்து ஜேஜேபி இருந்து ஒரு ஒரு எம்எல்ஏவா வருவாங்க அந்த கட்சி தலைவர் தர் மீது ஒன்பது பேர் பிஜேபி சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை சார் பிஜேபி இப்ப அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கு இந்தியா முழுக்க யார் வேணாலும் ஜெயிச்சிங்க ஜெயிச்ச பிறகு பிஜேபி ல சேருங்க ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இந்த ரெண்டு தேர்தல் நடந்திருக்கு மக்கள் வந்து நீங்க சொல்ற கோஷத்தை எல்லாம் நம்ம தயாரா இல்லன்னு நான் சொன்னேன் அவர்களுக்கு ஒரு வேற பார்வையும் இருக்கு அவர்களை பாதிக்கிற விஷயங்களும் இருக்கு தேச பாதுகாப்பை இந்துத்துவா தாண்டி சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன அதே நேரத்தில் அமித்ஷா தலைவராக பொறுப்பேற்ற அந்த நாள் முதலே அவர் ஒரு கொண்டு வரார் கட்சியை உயிரோட்டமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கிறார் அது ஒரு பக்கம் மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு சீட்டு கொடுத்தார் அது எல்லா கட்சியிலும் இந்தியா முழுக்க நடக்கிறது தான் ஆனால் திட்டமிட்டு பதவியில் இருக்கிறவர்களை கூட்டியாந்து வச்சு அந்த பதவி ராஜினாமா பண்ண வச்சு அதே கேண்டிடேட்டை தங்கள் கட்சி கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறாங்க கர்நாடகாவில் அதான் பண்ணுறாங்க பண்ண போறாங்க அந்த பதினஞ்சு பேர் இது மாதிரி மகாராஷ்டிராவில் பதினோரு பேர் தேசியவாத காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்து பதினோரு பேரை பதவியில இருந்தவர்களை கூட்டியாந்து பிஜேபில சேர்த்து அந்த பதினோரு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சிவசேனா இதே மாதிரி ரெண்டு கட்சியில இருந்து பிரிச்சு வந்து சிவசேனால ஒன்பது பேர் சேர்ந்து சிவசேனாவும் ஒன்பது பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த இருபது பேருமே தோல்வி தள்ளுனாங்க ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வெற்றி இது மாதிரியான சில அயோக்கிய தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மக்கள் சோ அவங்களும் யோசிக்க தொடங்கிட்டாங்க இது ஒரு எடுத்து இந்தியா முழுக்க இந்த மக்கள் இது மாதிரி சுய லாபத்துக்காக ஜனநாயகத்துக்கு விரோதமா ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் எப்ப சார் நடந்துச்சு மே மாசம் நடந்தது அஞ்சு மாசம் தானே ஆகுது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசியவாத காங்கிரசின் சார்பாக சத்தாரா தொகுதியில் போட்டிட்ட எம்பி பவார் மேல சார் குற்றச்சாட்டு சொல்லிட்டு பிஜேபியில் போய் சேர்றாரு அஞ்சு மாசத்துல அந்த தொகுதி ஒரு இடைத்தேர்தல் சந்திக்குது சார் என்ன சார் அது அந்த எம்பியை வரேன்னு நினைச்சாலும் பிஜேபி என்ன சொல்லியிருக்கணும் வேண்டாம் தேவையில்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தேர்தல் திணிக்கூடாது சொல்லியிருக்கணுமா இல்லையா திட்டமிட்டு அஞ்சு மாசத்தில் எம்பி பத்தி ரிசைன் பண்ணிச்சு அதே எம்பி பதவியை கொடுக்குறீங்க கேண்டிடேட்டா நிக்க வச்சுங்க அவர் தோற்கிறார் அதான் சொன்ன மக்கள் நல்ல ஒரு 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 கண்ணத்தில் அரைந்த மாதிரி நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்துருக்காங்க இது மா இந்தியா முழுக்க இந்த கலாச்சாரம் பரவிச்சுன்னா இது மாதிரி அணி சார் தப்பு இல்லை சார் ஒரு பதவி இருக்குது அஞ்சு மாசம் இருக்குது அதுக்குள்ள ஒரு சுயநலத்துக்காக நீங்க ஒருத்தரை பழிகூட ஆக்கணும் அவர்களை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல ஒரு கட்சியை விட்டு விலக வச்சு இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளுக்கு எப்போதும் பலன் கிடைக்காது தொடர்ச்சியான பலன் கிடைக்காதுங்கிற ஒரு நல்ல பாடத்தையும் மகாராஷ்டிரா தேர்தல் கற்றுக் கொடுத்துருக்குது சரி இந்த கேள்வி மட்டும் இப்ப சிவசேனா கூட அவங்க சில வச்சு தான் வந்து இதை கூட்டம் சந்திச்சிருக்காங்க இந்த கூட்டணில் வந்து பட்னவிஸ் வந்து ஒரு முதலமைச்சராக தொடரக்கூடாது அப்படிங்கிறது வந்து உத்தவ் தாக்கரே சாப்பிடும் சொல்லப்பட்டதாகவும் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே எப்படி பாக்குறீங்க இவங்களுடைய உறவு இல்லை பிஜேபி சார்பா யார் முதலமைச்சராக வரணும்னு சொல்ற இடத்துல சிவசேனா கிடையாது சிவசேனா இல்லாமல் இந்த ஆட்சி அமைக்க முடியாதுன்றது நிஜம் என்றாலும் கூட பிஜேபியில் யார் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு அங்கே சொல்ற இடத்துல அவர் இல்லை ஆனால் இரண்டரை ஆண்டுகள் நாங்க இரண்டரை ஆண்டுகள் நீங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவர் சொல்லலாம் அது நடைமுறைக்கும் கூட வரலாம் ஏன்னா வேற வழியே இல்லை பிஜேபிக்கு அவருடைய ஆதரவு இல்லாமலேயே ஆட்சி நடத்த முடிகின்ற சூழல் இருந்தபோது கூட சிவசேனா குடசில் கொடுத்துட்டே தான் இருந்தது இப்போ இவ்வளோ இல்லைன்னா ஆட்சி அமையாதுங்கிற போது சிவசேனா சொல்கிறதுக்கு பிஜேபி கேட்டது கூட ஆகணும் ஆனால் ஹரியானாவில் இந்த ஜாட் சமூகத்தினர்லாம் சேர்ந்து தான் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்தாங்க அதாவது எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்க விடல மிஷன் செவன்டி ஃபைவ்ல பாதியை கூட கிட்டத்தட்ட பாயி தான் அவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஜாட் சமூகம் அல்லாத ஒரு முதலமைச்சர் ஆனதுனால தான் இந்த ஒருங்கிணைப்பு அந்த ஜாட் சமூகத்தில் இருந்தது அப்போ மனோகர்லால் கட்டார் மீண்டும் ஆனால் எங்கள் ஆதரவு கிடையாதுன்னு இந்த ஜேஜேபி சொல்லலாம் அதனால தான் அவங்க ஜேஜேபியை செகண்டரி அவுட்டு அந்த எட் வெற்றி பெற்ற எட்டு குறி குறிவைக்கிறாங்க சுயேச்சை அவங்க பக்கம் எடுத்துட்டு ஜேஜேபி தேவையில்லை எழுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா ஜேஜேபியை உடைப்பாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் இதைத்தான் தான் பி பிஜேபி வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கு பாப்பா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் வளரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் பிஜேபியும் இது தங்களுக்கு கிடைச்ச இந்த தோல்வியை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத ஒரு தோல்வி தான் அதை பூட்டி அறைக்குள்ளே தான் ஆலோசனை பண்ண போகிறாங்க ஆலோசனை பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் மனசுல என்ன கஷ்டம் இருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த அரசு நடத்திட்டு போனால் எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்களாம் பார்ப்போம் நிச்சயமா சார் தேர்தல் முடிவுகள் என்னென்ன இது எப்படி மக்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த பயணம் எப்படி போக போகுது அப்படின்னு பல விதமான விஷயங்கள்ல எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்த மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு எஸ்பி லக்ஷ்மன் பார்வையில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள் மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்